அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராட்சம் அணிவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏழு விதமான நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ருத்ராட்சம் அப்படின்றது சைவ சமயம் சார்ந்த ஒரு விஷயம். சிவன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், சிவபக்தர்கள், சிவன் அடியவர்கள், சிவனின் தொண்டர்கள் பொதுவாக ருத்ராட்சம் அணிவாங்க. உங்களுக்கு சிவன் மீது நம்பிக்கை இல்லை, சில சிவ வழிபாடை விட எனக்கு விஷ்ணு வழிபாடு தான் விருப்பம் அதிகம் அப்படின்னா நீங்கள் துளசி மாலை அணியலாம். இல்லை, எனக்கு சிவ வழிபாட்லேயும் நம்பிக்கை இல்லை, விஷ்ணு வழிபாட்லேயும் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்படிக மாலைன்னு ஒன்று கிடைக்கும், அதை அணியலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்சம் அணிவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மட்டும். பொதுவாக நீங்கள் ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான விஷயத்துலேயும் ஈடுபட மாட்டீங்க. யாருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆசை இருக்கோ அவங்க தாராளமாக அணியலாம். இதை அணிஞ்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஆன்மீகத்தின் பக்கத்தில் மிக எளிதாக வந்துவிடும் அப்படின்றது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை. மூணாவது விஷயம், உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ருத்ராட்சம் அணிஞ்சதுனால உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வர்றத ருத்ராட்சம் அணிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ருத்ராட்சம் அணிஞ்சிருந்து நீங்கள் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை, ஒரு நல்ல அபிப்பிராயம் காட்டுவாங்க. உங்களுடைய உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ருத்ராட்சம் அணிகிறது மூலமாக. உங்களுடைய காம எண்ணங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் வர்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தால். ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கும் பொழுது எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளையும் ஈடுபடவும் கூடாது, அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ருத்ராட்சங்களில் நிறைய முக ருத்ராட்சம் இருக்குது, ஒரு முகம், இரண்டு முகம், மூன்று முகம் சொல்லி. ஸோ ஒவ்வொரு முகம் ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்கிறாங்க. சிலர் கிரக தோஷங்கள் நீங்கிறது கூட ருத்ராட்ச மாலை வந்து அணிஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கோ அது நீங்கிறதுக்காக அத்தனை முக ருத்ராட்சம் வாங்கி அணிஞ்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ருத்ராட்சம் அணிகிறதுனால உடலில் இருக்கக்கூடிய சில நோய்கள் குறையும் அப்படின்றது கூட சிலர் சொல்கிறாங்க. இதெல்லாம் ருத்ராட்சம் அணிகிறது மூலமாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகள். இந்த ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா நிறைய போலியான ருத்ராட்சங்கள் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குகிற ருத்ராட்சம் வந்து உண்மையான ருத்ராட்சமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்குங்க. நன்றி.